செதில்களும் சிறகுகளும் உள்ள மீன்களின் பரிசுத்த வேதத்தின் விஞ்ஞான ரகசியத்தை பார்ப்போம். தண்ணீரில் செதில்களும் சிறகுகளும் உள்ள மீன்கள் உண்டு, செதில்களும் சிறகுகளும் இல்லாத மீன்களும் உண்டு. முதலாவதாக செதில்களை பற்றி பார்ப்போம். செதில்கள் மீன்களின் உடல் காயப்படாமலும் நச்சு நிறைந்த வேட்டையாடும் கொடிய உயிரினங்களுக்கு தப்பித்துக் கொள்வதோடு கொடிய விஷக்கிருமிகளை பெற்றுள்ள இரத்தத்தை குடிக்கும் கடலட்டைகளுக்கு செதில்கள் உள்ள மீன்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறது. இந்த செதில்களில் இருக்கும் பிரதிபலிக்கும் தன்மை சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிப்பதால் துஷ்ட ஜந்துக்கள் இந்த மீன்களை அணுகாமல் கடலின் மேற்பகுதியில் மீன்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகின்றன. இப்படியாக மீன்களின் செதில்கள் மீன்களின் உடலில் விஷக்கிருமிகள் செல்லாதபடிக்கு தடுக்கிறது. இரண்டாவதாக சிறகுகளை குறித்து நாம் பார்ப்போம். மீன்களில் உள்ள சிறகுகள் மீன்கள் வேகமாக செல்லவும் துஷ்ட ஜந்துக்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் திசையை வேகமாக திருப்பிக் கொள்ளவும் தப்பி தவறி மீன்கள் மேல் ஒட்டியிருக்கும் அட்டைகளை தூரத்தள்ளவும் சிறகுகள் மிக உதவியாக இருக்கின்றன. இப்படியாக மீன்களை விஷக்கிருமிகள் தொடாமல் மீன்களுக்கு சிறகுகள் மிகவும் உதவியாக இருக்கிறது. செதில்களும் சிறகுகளும் இல்லாத மீன்கள் விஷக்கிருமிகளை கொண்டிருப்பதாகவும் இவைகள் மனிதனின் ஆரோக்கியத்திற்கு மிக கேடு விளைவிக்க கூடியவைகள் என்றும் இவைகளில் அதிகமானவைகள் கழிவுகளை சாப்பிடும் தொட்டி இனத்தை சேர்ந்தவை என்றும் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே லேவியராகமும் 11:9-12 தண்ணீரில் செதில்களும் சிறகுகளும் உள்ளவைகளை நீங்கள் புசிக்கலாம் என்றும் சிறகுகளும் செதில்களும் இல்லாதவைகள் உங்களுக்கு அருவறுப்பாய் இருக்க கடவுள் என்றும் வேதத்தில் எழுதியிருப்பது. பரிசுத்த வேதமானது மிகவும் துல்லியமானது, அதிகாரம் உள்ளது, ஈடு இணையற்றது. இந்த மருத்துவ விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது.